இன்னும் 6 மாசம்தான் மொத்த மீடியாவும் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்பவே சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்குங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியாலாம் வந்து எப்பயுமே வந்து பொய்யான செய்தியை வந்து பரப்புகிறாங்க, உண்மையவே வந்து பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படாதீங்க. தொண்டர்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, ரொம்ப வந்து வருத்தப்படாதீங்க, இன்னும் 6 மாதத்தில் மீடியா எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வரப்போகுது, நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஏன்னா முன்னாள் பாஜக தலைவராக இருக்க எல் முருகன் அவர்கள் வந்து INB மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து மினிஸ்டராக வந்து போக போகிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மீடியா எல்லாமே வந்து அவர் கண்ட்ரோலில் வந்து வந்துடும், அதனால வந்து இனிமேல் அவங்க பொய்யான செய்திகளை வந்து பரப்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தில் பாஜக வந்து வரணும், தமிழகத்துக்கு வந்து பாஜக வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொண்டர்கள்ட்ட நிறைய விஷயம் வந்து பேசினார். ஆனால் ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஊடகங்கள் வந்து 6 மாதத்தில் வந்து எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வருவோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஊடகங்களே வந்து இவர் மிரட்டுறாரு, இப்படிலாம் வந்து மிரட்டலாமா? ஸோ ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகத்தை இவ்வளோ தூரம் மிரட்டுறாங்கன்னா எப்படி வந்து இதை ஏற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து எல்லாருமே அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து அவர் தெளிவாக விளக்கமும் வந்து கொடுத்தாரு. ஸோ பாருங்க, இவங்க வந்து நான் சொன்ன விஷயத்த வந்து ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியா நிறைய இடத்துல வந்து தப்பான தகவல்கள் ஃபேக் நியூஸை தான் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சில கைட்லைன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி தப்பான தகவல்கள் வந்து பரப்பக்கூடாது, ஸோ ஒரு உண்மையான தகவல் தான் வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரூல்ஸை தான் வந்து நான் சொன்னேனே தவிர, மற்றபடி நான் மீடியாவை எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை, நான் சொன்ன தகவல் வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டாரு. ஸோ இன்னொரு விளக்கம் வந்து இன்னைக்கு கொடுத்தாருங்க, அதுதாங்க எல்லாருமே வந்து மிரள வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை எப்பயுமே வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னை வந்து நிறைய இடத்துல ஆடு அப்படி இப்படின்னு வச்சு ஓட்டுறாங்கங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய அரசியல்வாதினாவே வந்து பெரிய காரில் வரணும், பெரிய என்னமோ லக்ஸுரி காரில் வந்து இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து நானும் அந்த மாதிரிலாம் வந்து இல்லை, நான் வந்து ஆடை வச்சு ஆடை வளர்த்து தான் வந்து நான் மாதம் மாதம் வந்து சம்பாத்தியமே வந்து தேத்திட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை வந்து அப்படி சொன்னால் வந்து எனக்கு தாராளமாக சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனையே வந்து இல்லை. அதே மாதிரி நான் தொட்டம்பட்டினா தொட்டம்பட்டின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும், என்னோடய அட்ரஸை வந்து மாற்ற முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி அவரோட எளிமையான விஷயத்தை வந்து சூப்பராக வந்து சொல்லிட்டாரு. எப்படிலாம் வந்து அவரை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து நெத்தியடியாக இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் பல விமர்சனங்களுக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. நீட் தேர்வை பற்றி, நீட் தேர்வு வந்து கிராம கிராமமாக கொண்டு போய் நாங்கள் வந்து நீட் தேர்வுனால நல்லது தான், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம், இது மாதிரி பல விஷயங்களை வந்து உண்மையை எடுத்து சொல்லுவோம், பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து உண்மையை சொல்லுவோம், பொய்களை வந்து தவிர்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மாறி ஊடகங்களை வந்து அவர் மிரட்டுறாரு, ஊடகங்களே வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவராக பதவியேற்கும் போது கூட நிறைய இடங்களுக்கு போகும்போது இவங்க மீடியாலாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இவ்வளோ கூட்டம் கூடுது, இந்த கொரோனா காலகட்டத்தில் இதெல்லாம் தேவையா, இப்படிலாம் வந்து பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக வந்து அதை பரப்புனாங்க. அதே சமயத்தில் தப்பு இல்லை, அது வந்து உண்மையான விஷயம் தான், இந்த கொரோனா காலகட்டத்தில் இவ்வளோ கூட்டம் தேவை, இந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தான். ஆனால் அதே இடத்துல வேற யாரோ இந்த மாதிரி கூட்டம் கூட்டும் போது, வேற இடத்துல இந்த மாதிரி இது பண்ணும்போது அதை வந்து சொல்லவே மாட்டாங்க, அப்படியே தமிழக மீடியாக்கள் வந்து துண்டு நியூஸாக போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த நடுநிலைமை தான் வந்து இல்லாமல் தான் எல்லாத்தையுமே ஒரு கேள்விக்குறியாகுது. ஏன் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து நியூஸ் போடுறாங்க, எல்லாத்தையுமே சமமாக வந்து நடுநிலையாக வந்து இருந்துட்டு போயிடலாமே. ஏன்னா ஊடகம் அப்படின்றது ஒரு நியூஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான், ஆனால் மக்கள் வந்து அதை அந்த நியூஸ் வந்து எப்படி அப்படின்றத முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனால் நியூஸை போடுறதே இந்த நியூஸ் போடணும், இந்தியாவுக்கு பாசிட்டிவான நியூஸ்லாம் வந்து போடக்கூடாது, இந்தியாவுக்கு நெகட்டிவான நியூஸ் தான் வந்து போடணும், இந்த நியூஸ் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான நியூஸே வந்து தேடி பிடிச்சி வந்து போடுறாங்க. அதுக்கான காரணம் தான் வந்து என்ன அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பாஜகவில் இணையிறதுக்கு முன்னாடியே எப்படிலாம் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து மீடியா வந்து நியூஸ் போட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து தெரியும். ஸோ அதனால கூட அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து ஒரு மாதிரி தோணிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.